வாருங்கள் நண்பர்களே, நான்கு குட்டி கதைகளை பார்ப்போம். முதல் கதை, சிங்கமும் சிலையும். ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரமுள்ளவர்கள் என்பதை பற்றி சிங்கமும் ராமுவும் பேசி கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதைப் போல ஒரு சிலை இருந்தது. அதை பார்த்தாயா, யாருக்கு அதிக வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றான் ராமு. ஓ, அது மனிதன் செய்த சிலை. ஒரு சிங்கம் அந்த சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது தான் நிற்பது போல செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம். நீதி தனக்கென்றால் தனி வழக்குதான். இரண்டாம் கதை, ஒரு மனிதன் மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்தபோது தற்செயலாக பாறையின் விளிம்பில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு வேரை பற்றி கொண்டான். பிடித்தளர்ந்தால் பாதாளம் போகும் அபாயம். அவன் அதுவரை கடவுளை நம்பியதில்லை. அப்போது கடவுளை நினைத்து, கடவுளே, உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், நீ என்னை நம்ப மாட்டாய். கடவுளே, என்னை கைவிட்டு விடாதே, நிச்சயம் நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளே, நீதான் காப்பாற்ற வேண்டும். சரி, உன்னை காப்பாற்றுகிறேன். முதலில் நீ பிடித்திருக்கும் வேரை விட்டுவிடு. வேரை விட்டுவிட்டால் கீழே விழுந்து இறந்து விடுவேனே. அதன்பின் வானத்தில் குரல் எதுவும் கேட்கவில்லை. நீதி வாழ்க்கையிலும் இப்படித்தான். நம்பிக்கை உரியவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். யாரையுமே நம்பாவிட்டால் நமக்கு வரும் நல்ல வாய்ப்புகள் கைநழுவி போகும். அடுத்த கதை, பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான். அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் ஆகியன இருந்தன. தேங்காய் பேச ஆரம்பித்தது. நம் மூவரில் நானே கெட்டியானவன், பெரியவனும் கூட என்றது. அடுத்து வாழைப்பழம், நமது மூவரில் நானே இளமையானவன், இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது. கற்பூரமோ எதுவும் பேசாமல் மௌனம் காத்தது. பக்தன் சன்னதியை அடைந்தான். தேங்காய் உடைக்கப்பட்டது, பழம் தோல் உரிக்கப்பட்டது, கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது. பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம். இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசி திரிந்தால் ஒரு நாள் கிளிபடுவோம். ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம். அடுத்த கதை, எது சின்ன பாவம் எது பெரிய பாவம்? ஒரு ஞானியிடம் இரண்டு பேர் வந்தனர். ஒருவன் வருத்தத்தோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன். என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது. நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா? அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவ்வளவுக்கு பெரிய பாவம் எதுவும் செய்யவில்லை. சின்ன சின்ன பொய்கள், சிறு ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன். தண்டிக்கும் அளவுக்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன? ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதல்வன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். முதல்வன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி சொன்னார், முடியாதல்லவா, அவன் பெரிய தவறு செய்தவன். அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்குதான் மீட்சி என்பது மிக கடினம். சிறு துளிகள் பெருவெள்ளம். நன்றி.